நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட் சொல்கிறீங்க, நிறைய பாதாம் பிஸ்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இவ்வளோ காஸ்ட்லியாக நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நான் அப்போ இன்னொரு கேள்வி தான் கேட்கணும். ஒவ்வொரு மக்களும் இப்படி சொல்கிறவங்க வந்துட்டு அவங்களோட நார்மலாக நீங்கள் வாரம் வாரம் வெளியே போய் செலவு பண்ணுறது எவ்வளோ? ஏன்னா இப்போ 10,000 சம்பாதிக்கிறவங்களும் மினிமம் டு மேக்ஸிமம் 750 to 800 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 800 ருபீஸ்க்கு நான் சொன்ன எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ். நான் வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி, சரி வேண்டாம் நட்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்கள் இன்னொன்று எடுங்க சொன்னாங்கன்னா அதுல பாதி பேர் விட்டுருவாங்க. நான் இப்படி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டே போனேன். நாட்டில் இருக்கிற பல்சஸ், ஸ்ப்ரவுட்ஸ், லெக்யூம்ஸ் அண்ட் சீட்ஸ், இது நாலுலையுமே வந்துட்டு நம்மளோட நட்ஸுக்கு இணையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்குது. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இது ரெண்டு போதும் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிலாம் வரனால தான் ஐம் நாட் சஜஸ்டிங் தெம். ஆனால் நம்ம நட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ அதெல்லாம் வரவே வராது. ஸோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தாங்க. ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணி வாங்கிடுங்க.